தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகவும் இதெல்லாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி தமிழகமே சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஸ்டாபர் ஜாதிக் என்பவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு அலுவலர்கள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். பல்வேறு வெளிநாடுகளுக்கு 45 முறை போதைப் பொருள் கடத்தப்பட்டதாகவும் இன்று தினம் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உதயநிதி டிரஸ்டுக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நெருக்கமாக அவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கின்றார். அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப் பொருள் விற்பனை செய்ததன் மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தி தான் அந்த படத்தை தயாரிக்கிறதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்துள்ளன. இது மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த 10 நாள்ல மட்டும் எவ்வளவு போதைப் பொருள் பிடிச்சிருக்கிறேன். இதுக்கு முந்தியெல்லாம் பிடிக்கவே இல்லையே, காவல்துறை செயல்படலையே. ஏன்னா காவல்துறையும் அரசாங்கமும் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்கின்றவர்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டிருக்கும் சந்தேகம் அளிக்கிறது. இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்றைய தினம் மேதகு ஆளுநர்களை சந்தித்து தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாடுதல் குறித்தும் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாகவும் இதெல்லாம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இதே நிலை தொடர்ந்தால் தமிழகம் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி தமிழகமே சீரழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதையெல்லாம் மேதகு ஆளுநரிடத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஏற்கனவே நான் பல முறை மேதகு ஆளுநர்களை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாடுவது குறித்தும் இதனால் இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள், இந்த விடியா திமுக அரசு அலட்சியத்தின் காரணமாக சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே போதை புழக்கம் அதிகரித்து போதை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பல முறை மேதகு ஆளுநரை சந்திக்கின்ற பொழுது எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம். அது குறித்து விளக்கமான அறிக்கையும் அவரிடத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். இப்பொழுதும் அண்மையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சென்னை மேற்கு மாவட்டத்தில அயலக அணி துணை அமைப்பாளராக இருக்கின்ற ஸ்டாபர் ஜாதிக் என்பவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு அலுவலர்கள் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக ஸ்டாபர் ஜாதிக் அவர்கள் இந்த போதைப் பொருள் கடத்தலிலே ஈடுபட்டிருப்பதாகவும் பல்வேறு வெளிநாடுகளுக்கு 45 முறை போதைப் பொருள் கடத்தப்பட்டதாகவும் இன்று தினம் செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அவரை கைது செய்தவுடன் மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஊடகத்தின் வாயிலாக பேட்டி அளித்திருக்கின்றனர். அதில் அவர் தெரிவிக்கப்பட்டிருப்பது ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு அதில் சம்பாதிக்கப்பட்ட பணத்தை திரைப்படத்தின் வாயிலாக திரைப்பட தயாரிப்புக்கு செலவு செய்திருக்கின்றார், அதோடு ஹோட்டல் நடத்துவதற்கு செலவு செய்திருக்கார், அதோடு திமுக நிர்வாகிகளுக்கு பணம் அளித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உதயநிதி டிரஸ்டுக்கு பணம் கொடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களுக்கு நெருக்கமாக அவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதெல்லாம் விசாரணையில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாம இந்த ஜாபர் சாதிக் அவர்கள் திரு டிஜிபி அவரிடம் அவர் நற்சான்றிதழை பெற்றிருக்கின்றார். சிசிடி கேமரா கொடுத்ததுக்கு ஒரு பாராட்டு பத்திரத்தை வழங்கியிருக்கின்றார். அந்த புகைப்படம் எல்லாம் வந்திருக்குது, ஊடகத்திலையும் பத்திரிகையில் நாங்கள் பார்த்தோம். அதுபோல முதலமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது, விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு திமுக குடும்ப முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்கியிருக்கின்றார். அந்த படத்துக்கு தேவையான நிதியை இந்த போதைப் பொருள் விற்பனை செய்ததன் மூலமாக அந்த நிதியை பயன்படுத்தி தான் அந்த படத்தை தயாரிக்கிறதாகவும் இன்றைக்கு செய்திகள் வெளிவந்துள்ளன. இது மிக மிக ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தமிழகத்தில் தள்ளப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த போதைப் பொருளை தடுக்க நடவடிக்கை எடுக்கின்ற டிஜிபி அவர்களும் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இன்றைக்கு பல்வேறு வகையில் தொடர்பு இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இதனால் இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்று தர வேண்டும், தமிழகத்தில் போதை இல்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும், ஒரு துளி போதைப் பொருள் கூட தமிழகத்தில் விற்பனை ஆகாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மேதகு ஆளுநரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம். அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம். இந்த போதைப் பொருள் கடத்தலில் வந்த பணத்தை தான் இன்றைக்கு திமுக வைத்துக் கொண்டு இந்த தேர்தலில் சந்திப்பதாகவும்
செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆக இன்றைக்கு மோசமான நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் திமுக தான். அதனால இன்றைக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். வழக்கு இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்திருக்கின்ற பொழுது இன்றைக்கு நேற்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்பனை இவர் தொடங்கப்படவில்லை. பல ஆண்டுகளாக பல்வேறு வெளிநாடுகளுக்கு இந்த போதைப் பொருள் விற்பனை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும், அதில் வந்த வருமானத்தை வைத்து உயர் போலீஸ் அதிகாரி இடத்திலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமானவரை காட்டி இந்த போதைப் பொருள் எளிதாக தமிழகத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார். இங்கிருந்து வெளிநாட்டுக்கும் இவர் இந்த போதைப் பொருளை விற்பனை செய்து கொண்டிருப்பது தெல்ல தெளிவாக ஊடகத்தின் பத்திரிகையில் தெரிய வருகிறது. அமைச்சர் ரகுபதி வெளியிட்டிருக்காரு, திமுகவை வந்து கடந்தப்படுத்தும் முயற்சியில் வந்து பாஜக ஈடுபடுது. இதுக்கு முன்னாடி ஐடி போன்ற என்னென்னமோ நாடகத்தை இன்றைக்கு திமுக அரங்கேற்றி வருகிறது. ஜாபர் ஜாதிக் என்பவர் சென்னை மேற்கு மாவட்டத்துல அயலக அணி அமைப்பாளராக இருக்கிறார். இவர் முதலமைச்சரோடு போட்ட புகைப்படம் வெளிவந்தது. அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு வந்திருக்குது. அவர் குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு படத்தை இயக்குனராக இருப்பதாக தகவல். அந்த படம் தயாரிக்க இவர் தயாரிச்சிருக்கார். ஜாபர் ஜாகித் அந்த படத்தை தயாரிப்பதற்கான நிதியை வழங்கி இருக்கிறார். உயர் போலீஸ் அதிகாரி அவருக்கு ஒரு நற்சான்று பட்டத்தை வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது. ஆக இன்றைக்கு அவரும் பேட்டி கொடுத்திருக்காருல்ல, எல்லா தொலைக்காட்சியில தான் நாங்க பார்த்தோம். மத்திய போதைப் பொருள் தடுப்பு அலுவலர்கள் பேட்டியில கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய இதுல இருக்குது. நிறைய திரைப்படத்தை சேர்ந்தவர் துறையை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அரசியல் கட்சி சேர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இப்படி இன்று அவர் பேட்டி அளித்திருக்கிறார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உரிய முறையிலே தகுந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை வெளிவரும். திமுக வந்து சட்டவிரோத நடவடிக்கைகளை ஈடுபடாது அப்படிங்கிற ஒருவேளை ஈடுபட்டா அவர்கள் ஈடுபடுதா இல்லையா என்று விசாரணையில தான் தெரியும். இவருக்கு எப்படி தெரியும்? விசாரணையில தானே தெரியும். என் மீது எல்லாம் எவ்வளவு குற்றம் சுமத்தினாங்க, நீங்களும் பத்திரிகையிலும் ஊடகத்தில் வெளியிட்டீங்களே, இவ்வளவு பெரிய செய்தி வருது, பல ஊடகத்துல தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. இது வேதனைக்குரிய விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா இவள் போதைப் பொருள் வந்து சர்வசாதாரணமா எல்லா பக்கம் கிடைக்குது. இது எல்லாமே ஒத்துக்கொண்ட விஷயம். இது எப்படியே தொடர்ந்து போனா அவர் 6-7 ஆண்டு காலத்துல போதைப் பொருள் நிறைந்த மாநிலம் மட்டுமல்ல, மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் அத்தனுக்கு இது அடிமையாகி தமிழகமே சீரழிஞ்சு விடும். இது சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. இது எல்லாமே எல்லோருக்கும் பங்கு இருக்குது, ஒவ்வொருக்கும் பங்கு இருக்குது. இதை தட்டி கழித்து விட முடியாது. அப்படி தட்டி கழித்தால் நம் நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். அதிமுக ஆட்சியிலையும் இதே போல குட்கா விவகாரத்துல பேரெல்லாம் இருந்ததுன்னு கூட ரகுபதி குற்றச்சாட்டு. அதாவது குட்காவுக்கு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்க. இன்னைக்கு குட்கா தடுத்திருக்காங்களே இந்த அரசாங்கம், நீதிமன்றத்துக்கு போய் கோட்டை விட்டாங்களே, போதைப் பொருள் என்பது நல்லா பார்க்கணும். இன்னைக்கு எதுன்னு வரும் கஞ்சா, அதுக்கு அடிமையாயிட்டா தீந்து போச்சு. அது மாதிரி இன்னும் பல போதைப் பொருள் நீங்க பாத்தீங்கன்னா செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட போதைப் பொருள் வந்து அதை பயன்படுத்திட்டாங்களா, அதை தொடர்ந்து பயன்படுத்தி அது உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீங்க அண்மைக்கு பாத்தீங்கன்னா இந்த 10 நாள்ல மட்டும் எவ்வளவு போதைப் பொருள் பிடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு முந்தியெல்லாம் பிடிக்கவே இல்லையே, காவல்துறை செயல்படலையே. ஏன்னா காவல்துறையும் அரசாங்கமும் இன்றைக்கு இந்த போதைப் பொருள் விற்கின்றவர்களுக்கு ஒரு உறவு ஏற்பட்டிருக்கும் சந்தேகம் அடைகிறது. அதனாலதானே இவங்க பிடிக்க முடியல. இந்த 10 நாள் எப்படி இவ்வளவு பிடிச்சாங்க? நீங்க பாத்தீங்கன்னா ஊடகத்தில் வந்த செய்தி தான் வச்சு சொல்றேன். ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் 10,000 போதை மாத்திரைகள் இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க, சைக்கோட்ரோப் என்ற. மதுரையில் சுமார் 180 கோடி மதிப்புள்ள 36 கிலோ எத்தாம்பெட்டமை அதை பிடிச்சிருக்கிறாங்க. மண்டபம் கடற்கரையில் 108 கோடி மதிப்புள்ள 99 கிலோ ஹாசிஸ் அந்த போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க. 90 கோடி மதிப்புள்ள 30 கிலோ பெத்த மண்டபம் அதை பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இங்கே கொடுங்கையூரில் அந்த குப்பையில் ஒட்டல் மொட்டலுமா போதைப் பொருள்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக இந்த 10 நாள்ல மட்டும் இவ்வளவு போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா ஏன் இதுக்கு முந்தையில அவர் கண்டுபிடிக்கல? இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு கூட 52ல. ஆக நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறையுடைய செயல்பாடு சந்தேகத்துக்குரியதா இருக்குது, அரசாங்கம் சந்தேகத்துக்குரியா இருக்குது. இதற்கெல்லாம் முழு விசாரணை
நடைபெற்றால்தான் உண்மை செய்தி வெளிவரும். நிச்சயமா யாரெல்லாம் இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று நாட்டிற்கு நிச்சயம் ஒரு காலத்துல வரத்தான் போது, அப்போது உண்மை நிலவு தெரியும். அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, முதற்கட்ட விசாரணை இருக்கும் பொழுதே என்சிபி டைரக்டர் வந்து டெபியூட்டி டைரக்டர் டைரக்டா பிரஸ் மீட் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவம் எல்லாம் இல்ல, டைரக்டா திமுக வந்து குற்றஞ்சாட்டுறாங்க. குற்றஞ்சாட்டு விசாரணை மீது சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற விசாரணை இல்ல, அவருக்கு கிடைத்த தகவல் தான் சொல்றாரு. அவர் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன் இவளுக்கு நடுக்கும்? இதுதானே மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல, மடியில கணக்கு தானே பயம் வந்துருக்குது. இவரெல்லாம் நிரபராதி இருக்கிறாங்களா? ஏதாவது சந்திக்க வேண்டியதானே, ஏன் பயப்படுறாங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த அச்சம் வருது? எதுக்கு இவ்வளவு பதற்றம் வருது? நீங்க தான் ஈடுபடுவீங்கள. ஆக ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அவருக்கு கிடைக்கப்பட்ட தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன தவறு இருக்குது? அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம்.